ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களில் நிறைய பேருக்கு இது தெரிய வாய்ப்பு இல்லை. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்கிட்ட பைக்கே கிடையாது. பட் கூடிய சீக்கிரம் ஒரு பைக்கை வாங்குவேன்னு சில சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் கிட்ட சொல்லியிருந்தேன். தேங்க்ஃபுல்லி உங்களோட ஆதரவாலையும் கடவுளோட அருளாலையும் நான் ஒரு பைக்கை வாங்கிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ப்ரீமியம் பைக்கோ இல்லை புது பைக்கோ கிடையாது. செகண்ட் ஹேண்டில் குறைவான விலையில் நல்ல மைலேஜ் தரக்கூடிய ஒரு பைக்கை தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த பைக்கை எப்படி நான் வாங்கினேன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீடைலா பார்க்கலாம். அப்போதான் என்ன மாதிரியே செகண்ட் ஹேண்ட் பைக்கை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் பைக் வாங்கணும்னு முடிவு பண்ணும்பொழுது என்னோட பட்ஜெட் எவ்வளோனா 30,000 ரூபாயிலிருந்து 20,000 ரூபாய்க்கும் குறைவான விலையில நல்ல மைலேஜ் தரக்கூடிய பைக்கை வாங்கணும்னு இருந்தேன். குறிப்பா ஸ்பிளண்டர் தான் வாங்கணும்னு முடிவு பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச மெக்கானிக்ஸ், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஓஎல்எக்ஸ் போன்ற செகண்ட் ஹேண்ட் பிளாட்ஃபார்ம்ல பைக்கை தேட ஆரம்பிச்சேன். நிறைய வண்டி பார்த்தேன், பட் எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. காரணம் என்னன்னா, நான் வாங்க போற பைக் அதிகபட்சம் 3-4 வருஷம் பழைய பைக்கா இருக்கணும். முக்கியமா 30,000 கிலோமீட்டர்ல இருந்து 40,000 கிலோமீட்டருக்கும் குறைவா ஓடின பைக்கா இருக்கணும். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஓனர் ஆர் செகண்ட் ஓனர் பைக்கா மட்டும்தான் இருக்கணும்னு கிளியர் கட்டா மைண்ட்ல ஒரு முடிவு எடுத்திருந்தேன். நல்லா மைலேஜ் தரக்கூடிய பைக்கா வாங்கணும்னு சொல்லி இருந்தேன். ஸோ நான் எவ்வளவு மைலேஜை எதிர்பார்த்தேன்னா, அதிகமாலாம் எதிர்பார்க்கல, ஜஸ்ட் 50 கிலோமீட்டர் பர் லிட்டருக்கும் மேல மைலேஜ் தரக்கூடிய எந்த பைக்கா இருந்தாலும் வாங்கலாம்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதிர்ஷ்டவசமா என்னோட ஃப்ரெண்ட் ஒரு நாள் எனக்கு கால் பண்ணி, எங்க அப்பா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பைக் இருக்கு, பட் ரீசெண்டா எங்க அப்பா அவ்வளோவா அந்த பைக்கை யூஸ் பண்றது இல்ல, சோ அந்த பைக் சில மாதங்களா சும்மா தான் இருக்கு, உனக்கு வேணும்னா அந்த பைக்கை வாங்கிக்கிறியான்னு கேட்டான். சோ அந்த பைக் தான் இந்த டிவிஎஸ் ஸ்போர்ட்ஸ். நான் எதிர்பார்த்த மாதிரியே ஆல்மோஸ்ட் இந்த பைக் 2018 மாடல், ஜஸ்ட் 3.5 வருஷம் தான் பழசு. ஆல்சோ இந்த பைக் அரௌண்ட் 33,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அண்ட் முக்கியமாக என் ஃப்ரெண்டு தான் இந்த பைக்கோட செகண்ட் ஓனர். என் ஃப்ரெண்டு இந்த பைக்கை 16,000 ரூபாய்க்கு சேல் பண்ண ரெடியாக இருந்தான். பட் இந்த பைக்கோட ரியர் டயர் மற்றும் டியூப் போயிட்டு இருக்கு, ரியர் வீலும் லைட்டாக பெண்டாக இருக்கு, அதே மாதிரி ஏர் ஃபில்டர் மற்றும் பேட்டரியோட கண்டிஷனும் சரியில்லை. ஸோ இது எல்லாத்தையும் மாற்றி ஆகணும். ரொம்ப ரொம்ப முக்கியமாக, நான் இந்த வண்டியை வாங்குறதுக்கு முன்னாடியே இந்த வண்டியை பயன்படுத்தினவங்க நிறைய டிராஃபிக் வயலன்ஸை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபைன் அமௌண்ட் மட்டுமே 1,000 ரூபாய் கிட்ட பெண்டிங் இருக்கு. என் ஃப்ரெண்டு இந்த பைக்கை 16,000 ரூபாய்க்கு சேல் பண்றான்னு சொன்னேன். சோ ரியர் டயர் மற்றும் டியூப் மாத்த 1,500 ரூபாய் ஆகும், வீல் பெண்ட் எடுக்க 300 ரூபாய் ஆகும், பேட்டரி சேஞ்ச் பண்ண 1,000 ரூபாய் ஆகும், ஏர் ஃபில்டர் சேஞ்ச் பண்ண 200 ரூபாய் ஆகும், அண்ட் முக்கியமா இ சலான் ஃபைன்ஸ் 1,000 ரூபாய் கிட்ட வரும். சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் இந்த வண்டிக்கு செலவு இருக்கு. சோ வண்டியோட ரேட் 16,000 ரூபாயிலிருந்து 4,000 ரூபாய் லெஸ் பண்ணி 12,000 ரூபாய்க்கு கொடுத்தா நான் இந்த பைக்கை வாங்க தயாரா இருக்கேன்னு சொன்னேன். அண்ட் நான் சொன்ன இந்த காரணங்கள் நியாயமா இருந்த காரணத்தால என் ஃப்ரெண்டும் இந்த பைக்கை 12,000 ரூபாய்க்கு எனக்கு சேல் பண்ண ஒத்துக்கிட்டான். மற்றபடி இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்கு, இன்ஜின்ல எங்கேயும் வெல்டிங்லாம் அடிக்கல, ஆல்சோ சைலன்சர்லையும் ஸ்மோக் எதுவும் வரல, அண்ட் ஃபைனலா ஆர்சி புக்லையும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, இஎம்ஐ டியூஸும் எதுவும் இல்லை. குறிப்பா சேஃப்டிக்கு என் ஃப்ரெண்டோட ஐடி ப்ரூஃப் ஜெராக்ஸும் என்கிட்ட ஒன்று இருக்கு. இதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்பொழுது என்னென்ன கவனிக்கணும், செகண்ட் ஹேண்ட்ல காரை எப்படி வாங்கணும்னு ஏற்கனவே வீடியோக்கள் போட்டிருக்கேன். அந்த வீடியோஸ்க்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் எண்ட் ஸ்கிரீன் கார்டிலையும் கொடுக்குறேன். ஸோ மறக்காம போய் பாருங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. ஜஸ்ட் நான் பைக் வாங்கினதை என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆன உங்களுக்கும் சொல்லணும்னு தோணுச்சு, அதனால தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த பைக் வாங்குற ப்ராசஸ்னால தான் கடந்த 5 நாளாக வீடியோஸ் போட முடியல, என்னை மன்னிச்சிடுங்க. நான் இந்த பைக்கை வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஒர்த்தா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நன்றி.